ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நடுவில் உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்துட்டேன். இனிமேல் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 3D பிரிண்டர்லேயே வந்து சிஎன்சி என்கிரேவிங் கிட் ஃபிக்ஸ் பண்ணி 2-in-1 பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வருது, எங்கே வாங்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியாலிட்டி, ஏநெட் இந்த மாதிரி எந்த பிராண்டுக்கு வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்கள் மிஷினுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. தாராளமாக நீங்கள் இந்த கிட்டை வந்து உங்களுக்கு வேணும்னும் போது 3D பிரிண்டரோட ஹெட்டை மட்டும் கழட்டிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணலாம். 3D பிரிண்டர் வேணும்னும் போது மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்கள் யாருக்காவது 3D பிரிண்டர், சிஎன்சி என்கிரேவர், லேசர் என்கிரேவர், இல்லை 3D பிரிண்டிங் சர்வீஸ், இல்லை கேட் டிசைன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். 3D பிரிண்டரோட சர்வீஸ் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம். இது மாதிரி க்ரியேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சிஎன்சி என்கிரேவரை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும், இந்த கிட்டை வச்சு நம்ம எந்தெந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும், அது வந்து எந்த மாதிரி பிஸ்னஸுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றது தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து இதை பை பண்ணலாமா வேண்டாமான்றதே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வச்சு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் நினைப்பீங்க சிஎன்சி என்கிரேவர் கிட்டு, ஸோ இதை வச்சு நான் வந்து மெட்டல்லாம் என்கிரேவ் பண்ண முடியுமா அப்படின்லாம் நினைப்பீங்க. அதை பற்றி ஃபுல்லாக வந்து நான் தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3D இல்யூஷன் லேம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராலிக் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ராயிங் மாதிரி வச்சுட்டு கீழே வந்து லேம்ப் வைக்கிறது மூலமாக இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் ஐட்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நைட் லேம்ப் இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டத்தில் வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இதே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 500-600 அந்த ரேஞ்சிலலாம் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் அமேசானில் செக் பண்ணிங்கனாலே தெரியும். சின்ன வந்து நம்மளோட அந்த ஃப்ளக்கில் சொருகக்கூடிய அளவு ஒரு சின்னது ஒரு 70 mm அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா 200-300 அந்த ரேஞ்சில் வரும். பட் இது நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்பவும் காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு செலவாகும். அக்ராலிக் ஷீட் வந்து வெளியே ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். நம்ம இந்த வீடியோ முடியும் போது அது நான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் அந்த வீடியோவும் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3D ரிலீஃப். 3D ரிலீஃப் அப்படின்னா என்னென்னு தெரில அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வர்றது தான் வந்து 3D ரிலீஃப் அப்படின்வாங்க. இந்த மாதிரி 3D ரிலீஃப் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎன்சி கிட்டில் சாஃப்ட் மெட்டீரியலில் மட்டும்தான் பண்ண முடியும். வுட்டில் பண்ணலாம், அக்ராலிக்கில் பண்ணலாம், பட் நம்ம வந்து ஸ்லோவாக தான் ரன் பண்ண முடியும். வேக்ஸில் ரன் பண்ணலாம், வேக்ஸு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சோப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். வேக்ஸ் வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி லைனில் வந்து இதுக்காகவே தனியாக மிஷின் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ காசு போட்டு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து கம்மி பட்ஜெட்லேயே வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும். வேக்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் முடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிபி என்கிரேவிங். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து பிசிபியை வந்து இதிலேயே வந்து என்கிரேவிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோட்டோடைப் அந்த மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சிஎன்சி கிட்டோட யூசேஜ் எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், எந்தெந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிட்டை பற்றி பார்க்கலாம். இந்த கிட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது கூட என்னென்ன வரும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலையும் இப்போ லைனாக பார்ப்போம். இந்த சிஎன்சி என்கிரேவர் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர், 3D பிரிண்டட் பார்ட் இருக்கும். மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சக் இருக்கும். இது ரன் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர், இதுக்கு தேவையான ஃபாஸ்ட்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீடு கண்ட்ரோலரும் கூட சேர்ந்து வரும். ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம எப்படி அசம்பிள் பண்ணோமோ அதே மாதிரி தான், 4 ஸ்க்ரூஸையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த பெல்ட்டை வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மாற்றினோமோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க.
வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போட்டேன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருப்பேன். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்கன்னா நாசில் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த நாசில் ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு கழட்டிக்கோங்க. டாப்பில் ஒன்று இருக்கும், அதேமாரி லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும். இதை ரிமூவ் பண்ணதும் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கப்பை வந்து பேக் சைடில், அந்த கார்டை வந்து பேக் சைடில் லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்க்ரூஸையும் வந்து கழட்டிடுங்க. இதை கழட்டினீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு செட்டாகவே வந்து தனியாக வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீயில் நீங்கள் கழட்டின அந்த நாசில் வந்து இந்த பக்கம் ஒரு சைடில் வந்து டேக் போட்டு தனியாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேஃப்டிக்காக தான். ஸ்டெப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 3D பிரிண்ட் பார்ட் நம்ம தந்திருப்போம். இதை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நாலு இடத்துலையும் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்னர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். இந்த மோட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் கீழே இருக்க ரெண்டு இடத்துல இங்கேயும் வந்து ஸ்க்ரூ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த நாலு இதையும் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது மோட்டரை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு கீழே ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்னர்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கீழே பாட்டம் சைடில் நம்ம லாக் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க கார்டை எடுத்து இதுக்கு வந்து நாலு ஸ்க்ரூஸ் தந்திருப்போம், பேக் சைடில் நட்டு போடுற மாதிரியும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ ரெண்டும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் கிட்டை வாங்கும் போது உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காது. நாங்கள் இங்கேருந்து அசம்பிள் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும், நீங்கள் அங்கே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டெப் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சக்கும் டூலும் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி சக் இருக்கும், இதில் தான் நீங்கள் வந்து டூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 4mm வரைக்கும் மேக்ஸிமம் டையா வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கீயும் இருக்கும், நீங்கள் அந்த கீ வச்சு ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இதில் கிரப் ஸ்க்ரூ ரெண்டு இருக்கும், இந்த கிரப் ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. ஷாஃப்ட்டுக்கு உள்ளே ஏறின உடனே அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கிரப் ஸ்க்ரூவையும் ஈவனாக வந்து டைட் பண்ணுங்கள். ஒரு சைடு டைட் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து லூஸாக வைக்காதீங்க. இது வந்து என்கிரேவிங் பிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கட்டிங் பிட் ஏதாவது வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் பிட்டோ இல்லை வேறு என் மில்லர் கட்டரோ என்ன வேணுமோ உங்களோட ஆப்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குயிக் என்கிரேவிங் பண்ணுறேன், ஸோ அதனால் வந்து என்கிரேவிங் டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் டைட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சாம்பிள் வந்து பார்த்துடலாம். அக்ரலிக் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 120mm 80mm எடுத்திருக்கேன். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஷீட் டோட்டலாக வாங்கினேன், மூணுமே சேர்த்து 65 ரூபா தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பெட் லெவலிங் பண்ணது இதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு சப்போஸ் நான் இது டிசைன் பண்ணது, இது எப்படி வந்து நான் டிசைன் பண்ணேன், இது வந்து எப்படி பெட் லெவல் பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை போட்டு விடுங்க. எவ்வளோ லைக் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்துலேயே வந்து அந்த வீடியோவையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
இது எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes தான் டைம் ஆச்சு. ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் தான். இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய நாலேஜெல்லாம் இருக்கணுன்றதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோட்டோஸை எடுத்து டைரெக்டாக வந்து கேமில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம பெட் லெவல் வந்து எப்படி 3D printerல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இதை விட கம்மியாக எனக்கு கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் இந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்கிரேவிங் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் வந்து ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு. எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 minutes வந்து டைம் எடுத்திருக்கு. 40% ஸ்பீடில் தான் நான் ரன் பண்ணேன். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 12 volt 2 ampere அடாப்டர் யூஸ் பண்ணேன். நார்மலாக கஸ்டமருக்கு வந்து நம்ம 5 amps தருவோம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகம் பண்ணும்போது நல்ல ஒரு டைமிங் வந்து கிடைக்கும். இப்போ இது ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற அந்த ஷீட்டையும் வந்து நம்ம கிழிச்சு எடுத்துருவோம். ஸோ இப்போ பாருங்கள் நல்ல குவாலிட்டியாகவே வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து லைட் செட்டிங்கை பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேஸ் வந்து டிசைன் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரிண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த லைட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து நான் ஒட்ட போகிறேன். இது கடையிலே உங்களுக்கு கிடைக்கும். மீட்டர் வந்து 30 ரூபாயிலிருந்து இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, இந்த ஆர்ஜிபி லைட் அதாவது கலர் மாறி மாறி எரியிற மாதிரி வேணும்னா அந்த மாதிரி வாங்கலாம், இல்லை சிங்கிள் கலர் வேணும்னா சிங்கிள் கலரும் வாங்கலாம். நான் வந்து வெறும் ஒயிட் கலர் மட்டும் எரியிற மாதிரி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவுட்புட் வந்து எடுத்துட்டோம். லைட் ஆன் பண்ணால் இந்த மாதிரி தான் தெரியும், ஆஃப் பண்ணிங்கன்னா எதுவும் தெரியாது. லைட்டாக வந்து ஒரு ஷேடோ மட்டும் லைட்டாக கொஞ்சோண்டு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். எனக்கு இது மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான செலவு தான் ஆச்சு. நீங்கள் அமேசானோ இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன்லேயோ பார்த்தீங்கன்னா ரேட் பயங்கரமாக இருக்கும். இது வந்து கிஃப்ட் ஐட்டமாக கொண்டு வரதுனால ஸோ நல்ல ரேட் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த சிஎன்சி கிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கு நாங்கள் கொடுக்குறோம். 5000, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த சிஎன்சிக்கான அதாவது இந்த கேம் சாஃப்ட்வேருக்கான ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் ஆன்லைனில் எடுக்கும்போது அதெல்லாம் வந்து வராது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை நான் வந்து ஆன்லைனில் இதுக்கான பொருளெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். வேணுன்றவங்க தாராளமாக அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த கேம் வந்து எப்படி பண்ணுறது, இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஒரு 100 லைக் மேலே வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.